வணக்கம். நாங்கள் திருச்சி அண்ணாவளியூர் பக்கத்தில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கான விநாயகர் சிலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம்னா விநாயகர் சிலைகளானது 2 அடி முதல் 10 அடி வரைக்கும் விநாயகர் சிலை எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இங்கே செய்யப்படும் விநாயகர் சிலைகள் எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு உகந்த வழியில் நீர்நிலைகளில் கரைப்பதற்கு உகந்ததாக செய்கிறோம். அதாவது இந்த விநாயகர் சிலைகளானது கிழங்கு மாவு, மைதா, காகிதக்கூழ் மற்றும் மரப்பிசின் போன்றவற்றை வைத்து இந்த விநாயகர் சிலைகளை உருவாக்குகிறோம். இதை இவற்றை வந்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகளிலோ கரைக்கும் பொழுது அதில் வாழும் நீர்வாழ் உயிரினங்களான தவளை, மீன், பாம்பு போன்றவை எல்லாம் இந்த மைதா, கிழங்கு மாவு போன்றவற்றால் செய்யப்படும் விநாயகர் சிலைகளை உண்டு அது உயிர் வாழ்கிறது. அதனால் நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வர்ணங்களும் பூசப்படுகிறது. இங்கு பூசப்படும் வர்ணங்களானது மஞ்சள் மற்றும் மரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இதற்கான மூலப்பொருட்களாக மரப்பிசின் போன்றவை எல்லாமே பயன்படுத்துகிறோம். முற்றிலும் வந்து இது நீரில் கரையக்கூடிய வகையில வந்து இந்த விநாயகர் சிலைகளை வடிவமைச்சிருக்கோம். நீங்க எத்தனை வருஷமா ஈடுபட்டு இருக்கீங்க? இந்த விநாயகர் சிலை தொழிலானது கடந்த 15 வருடமாக நாங்கள் திருச்சியில செஞ்சுட்டு இருக்கோம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய விநாயகர் சிலைகள் எல்லாமே மிக சிறந்த வரவேற்புல இருக்கு. என்ன காரணம்னா, நாங்கள் செய்யக்கூடிய விநாயகர் சிலைகள் எல்லாமே நேர்த்தியாக அழகாக வாடிக்கையாளர்கள் கேட்கும் வண்ணம், அவர்கள் என்ன வர்ணம் கேட்குறாங்களோ, அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட விருப்பப்படி நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். அதனால எங்ககிட்ட வந்து விநாயகர் சிலை வாங்குறது வாடிக்கையாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வாடிக்கையாளர் எல்லாமே நிறைய பேர் வந்திருக்காங்க. அது ரொம்ப திருப்தியாக இருக்கு. எந்தெந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு எது போகுது? திருச்சி பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் நிறையா சிலைகள் கொடுக்குறோம். அது இல்லாமல் ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், மதுரை போன்ற சுற்றுவட்டார மாவட்டங்கள்லேருந்து வந்து பட்டுக்கோட்டை போன்ற இது போன்ற மாவட்டங்கள்லேருந்து வந்து எங்கிட்ட வந்து விநாயகர் சிலையெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சிலை செய்கிறது உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த சிலையானது வந்து ஒவ்வொரு சிலையும் வந்து கடந்த 1 வருடமான இந்த ஒரு சிலையை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து இது 1 வருடமான உழைப்பு சார் இந்த சிலை செய்கிறது எல்லாமே. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது வந்து எங்களோட குலத்தொழில் இருந்ததால் தாராளமாக மனமும் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அரசாங்கத்தோட விதிமுறைக்கு உட்பட்டு பண்றதால எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை எங்களுக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா இல்லை இதாக இருக்கா? போன வருஷத்தோட இந்த வருஷம் சிலை விற்பனையும் வாடிக்கையாளருக்கும் அதிகமாக தான் இருக்காங்க. உங்க பேர்? ராஜா சார். எந்த ஏரியா நீங்க? பண்ருட்டியிலிருந்து பண்றோம் சார். பண்ருட்டி இங்க வந்து இங்க வந்து வாடகை எடுத்து வந்து வாடகை எடுத்து இந்த கோயில் வளாகத்தில் பண்ணிருக்கோம். நாங்கள் திருச்சி அண்ணாவளிக்கு எதிரே உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் விநாயகர் சதுர்த்திக்கான விநாயகர் சிலைகள் எல்லாம் செய்கிறோம். இங்கு செய்யப்படும் விநாயகர் சிலைகளானது தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உட்பட்டு கிழங்கு மாவு, மைதா, காகிதக்கூழ், ஜவ்வரிசி இவைகளை வைத்து மூலப்பொருட்களாக வைத்து விநாயகர் சிலைகள் எல்லாம் செய்கிறோம். இங்கு செய்யப்படும் விநாயகர் சிலைகள் அனைத்தும் நல்ல முறையில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கு. வாடிக்கையாளர்கள் வந்து விரும்பும் வண்ணம் பெயிண்டுகள் மற்றும் மாடல்களை செய்து தருகிறோம். அதனால் வாடிக்கையாளர்கள் அதிகப்படியாக வந்து எங்கிட்ட விநாயகர் சிலைகளை வாங்கிட்டுருக்காங்க. இந்த வருடம் புதுவரவாக டிராகன் மாடல் என்ற விநாயகரை நாங்கள் வந்து அறிந்து கொடுத்துருக்கோம். அது வந்து மிகவும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மகா கணபதி, ராஜ கணபதி, அன்னத்துல கொண்டு கணபதி போன்ற நிறைய கணபதிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் எந்தெந்த ஏரியா இங்கேருந்து போகுது? இங்கிருந்து திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் பெரம்பலூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, அரியலூர் மற்றும் ராமேஸ்வரம், மதுரை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மாவட்டத்தை எல்லாத்திற்கும் இங்கிருந்து நாங்கள் சிலைகள் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ என்ன எவ்வளோ ரேட்லேருந்து உங்கள்கிட்ட சிலை இருக்கு? சிலை வந்து பார்த்தோம்னா 1000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் 15000 ரூபாய் வரைக்கும். எத்தனை அடி சிலை வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கு? 2 அடியிலிருந்து 8 அடி 9 அடி வரைக்கும் சிலை வரும்.